கலாஷேத்ரவோட நிகழ்வுகள் பற்றி நாங்களும் மீடியாவில் அறிஞ்சிருக்கோம். இது தொடர்பாக மகளிர் ஆணையத்தினுடைய தலைவரும் இங்கே வந்து என்கொயரி நடத்திட்டு போயிருக்காங்க. அதற்கு பின்பாக மாணவிகளிடமிருந்து ஃபார்முலா கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் அறிவிச்சிருக்காரு. ஆனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் அவர்களுக்கு நேர்கின்ற பாலியல் கொடுமைகளை வெளிப்படையாக தெரிவித்தால் அவர்களுடைய அடையாளம் வெளிப்பட்டு விடும், அதன் வாயிலாக அவர்களுக்கு ஒரு அவமானம் நடக்கும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் அவர்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் ஆனாலும் அதே சமயம் அவர்களுடைய அந்த புகார்களை விசாரிக்கக்கூடிய வகையிலே மாநில அரசு இதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஒரு பெண் காவல்துறை அதிகாரி வாயிலாக அந்த மாணவிகளிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி ஒருவேளை தவறு நடந்திருந்தால் எந்த விதத்திலேயும் தவறுக்கு உடன் போகாமல் அந்த தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. இல்லை, நிச்சயமாக நிர்வாகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அது தவறு. நம்ம யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அந்த புகார் மனுவை கொடுப்பதற்கான சூழலையும் ஏற்படுத்த வேண்டும். அதனால் இது தொடர்பாக இன்னும் இதில் தேவைப்படக்கூடிய உதவிகள் ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் வந்து மகளிர் ஆணையத்துக்கிட்ட கூட இன்னொரு முறை வந்து கூட நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்குறோம். ஆனால் நான் பெண்கள் குழந்தைகள் அந்த மாணவிகள் கிட்ட கேட்குறது எல்லாமே குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து இருக்கிறத சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா கூட ஏதாவது ஒரு புகார் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதனால் யாருக்கும் ஒரு பயம் இல்லாமல் நடந்தது உண்மை என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். உண்மையை சொல்கிறதுக்கு இதில் வந்து எந்த ஒரு சூழலும் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய எண்ணம். எந்த ஒரு இடமா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. அதற்கான சூழலை தேவைப்பட்டால் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கூட மாநில அரசு அனுப்பி வைக்கலாம்.